நீண்ட வருடங்கள் கழித்து இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம். காரணம் நீராஜ் சோப்ரா. இவரை பற்றி பல அறியப்படாத சுவாரஸ்யமான செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜப்பானில் டோக்கியோவில் நடைபெற்றிருக்கக்கூடிய 32வது ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டி எறிதல் போட்டியின் மூலமாக முதன் முதலாக இந்தியாவுக்கு தங்கப்பதக்கத்தை வாங்கி கொடுத்தாரு நீராஜ் சோப்ரா. தற்போது வரைக்கும் இவரை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல் வெளிவந்துக்கிட்டு தான் இருக்குது. ஈட்டி எறிதல் போட்டியில் பங்கு பெற்ற நீரஜ் சோப்ராவினுடைய சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலம் பானிபட். இவர் தன்னுடைய கல்லூரி படிப்பை சண்டிகரில் இருக்கக்கூடிய டிஏபி கல்லூரியில் பிடிச்சார். கல்லூரி படிப்புக்கு அப்புறமா இந்திய இராணுவத்தில் இணைஞ்சார். இப்போது இராணுவத்தில் சுபேதார் பதவியில் இருக்கக்கூடிய நீரஜ் ராஜ்புட்னாடா ரைஃபிள்ஸ் பிரிவில் பணிபுரிகிறாரு. விவசாயி மகனாக பிறந்த நீரஜுக்கு சின்ன வயசுலேருந்து விளையாட்டின் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தால் எப்படியாவது இந்திய விளையாட்டு வரலாற்றில் தன்னுடைய பெயரை பொறிக்கணும் அப்படின்னு இடைவிடாத ஒரு முயற்சி மேற்கொண்டுட்டுருக்காரு. என்னதான் இராணுவ பணியில் இருந்தாலும் விளையாட்டின் மீது இருக்கக்கூடிய மோகத்தில் பல்வேறு சர்வதேச போட்டியில் கலந்துக்கிட்டு தன்னுடைய திறமையை வளர்த்துட்டு வந்திருக்காரு. தங்கம் வெல்வதற்கு முன்னாடி நீரஜ் யார் அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் விளையாட்டு உலகில் புகழ் பெற்ற 2011 முதல் இருந்து தான் நீரஜ் தன்னை ஈட்டி எறிதல் விளையாட்டில் ஈடுபடுத்த ஆரம்பித்தாராம். பல ஆண்டுகள் பயிற்சியில் கடந்த 2016 போலந்து நாட்டில் நடைபெற்ற உலக ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2018 ஆஸ்திரேலியாவில் நடந்த காமன்வெல்த் போட்டியிலையும் இந்தோனேசியாவில் நடந்த ஆசிய விளையாட்டு போட்டியிலையும் தங்கம் வென்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருந்த நீரஜ் எரிந்த ஈட்டினுடைய தூரம் எவ்வளோ தெரியுமா? சுமார் 87.58 மீட்டர். ஒலிம்பிக் தடகள போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் அப்படின்ற பெருமையை இவர் பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு வரலாறு படைச்ச நீரஜ் சோப்ராவுக்கு ஹரியானா மாநில அரசு ₹6 கோடி ரொக்கப்பரிசு அறிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிசிசிஐ ₹1 கோடி அளவுக்கு ரொக்கப்பரிசு அறிவிச்சிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ சொல்லுங்கள், முயற்சியும் உங்களுக்கு பயிற்சி இருந்துச்சுன்னா நம்மளால் எவ்வளோ பெரிய உயரத்தையும் நம்மளால் தொட முடியும் அப்படிங்கிறது நீரஜ் சோப்ரா அப்படின்றவர் நிரூபிச்சிருக்கு.